அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா முருங்கைக்கீரை பால் கறி. இவ்வளோ அளவு முருங்கைக்கீரைக்கு அரை மூடி தேங்காய், தேங்காய் சைஸை காட்டுறேன். இந்த மாதிரி தேங்காயில் அரை மூடி தேங்காய் துருவி கட்டியாக பால் இதை எடுத்து வச்சுருக்கேன். கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி பால். சின்ன உள்ளி 100 கிராம், ஒரு பெரிய பல்லாரி ஒன்று, ஒரு ஸ்பூன் சீரகம், முழு சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், தாளிப்பதற்கு உளுந்தம்பருப்பு கடுகு. உங்களுக்கு வரமிளகாய் நீங்கள் 6 போடலாம், 7 போடலாம், உங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நெடுவா மீன் குழம்பு, கொஞ்சம் மாசி சம்பல் மாதிரி வச்சுருக்கேன், அதோட வெண்டைக்காய் பொரியல். மீனுக்கும் வெண்டைக்காய்க்கும் நல்லாயிருக்கும், மீன் வாழைப்பூ நல்லாயிருக்கும், இன்றைக்கி முருங்கைக்கீரை கீரையும் நல்லாயிருக்கும். தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய். கீரைக்கு எப்போதும் ஃபஸ்ட்டில் உப்பு போடக்கூடாது, முதல்ல கீரையை நல்லா வதக்கிட்டு தண்ணிப்பாலை ஊற்றணும். தண்ணிப்பால் நறுக்குது, இந்த தண்ணிப்பாலை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டதுக்கு அப்புறம்தான் இறக்கும் போது கட்டியான இந்த தேங்காய் பாலில் உப்பு போட்டு இறக்கணும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். நம்ம வந்து சாதாரண வந்து கடாயில் வைக்கும் போது வந்து எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டியது வரும், நான்ஸ்டிக் தவாவில் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்ற வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு போட்ட உடனே நல்லா லைட்டாக செவந்து வரும்போது வெங்காயம் போடுங்க. கடுகு நான் போட மாட்டேன் கீரைக்கெலாம், எந்த கீரைக்குமே நான் கடுகு போட மாட்டேன். வரமிளகாய், நறுக்கிய வெங்காயம், அதோட ஜீரகமும் வெந்தயமும். நான்ஸ்டிக் டபாக்கு வந்து மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து கொழும்பில் வந்து எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பாலில் தான் வைக்குவாங்க, தேங்காய் பால் நல்லாயிருக்கும். இப்படி வதங்கும் போது நம்ம கட்டியான பால் இந்த கட்டியான பாலை ஊற்றிடணும். இவ்வளோ அளவு வெங்காயம் நிறைய போடுங்க, அதுவும் நாட்டு வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. நேற்று வந்து என்ன பண்ணினேன், எனக்கு இட்லி கொப்பரை வந்து துணி போட்டு அவிக்கிறது சரியாக வரல. ஜோதி ஃபர்னிச்சரில் இந்த பிராண்டு உள்ள இட்லி குக்கர் வாங்கிட்டு வந்தேன். இது 1000 ரூபா. இதை பாருங்கள், இதில் என்ன இதுனா இந்த குக்கர் மாடலும் நல்லாயிருக்கு, மற்ற இட்லி குக்கரில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா இந்த தட்டு வந்து ஒரு கம்பி மாதிரி வச்சு இந்த தட்டெல்லாம் வந்து
ஒரு கம்பி மாதிரி வச்சு தானே நம்ம வந்து மாட்டி உள்ளே வைக்குவோம், அப்போ வந்து அது சரியும். இது அப்படி இல்லை பாருங்கள், இது வந்து இந்த தட்டுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கு ஹேண்டில். நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கம்பி இல்லாமல் கீழே தண்ணியை விட்டுட்டு இப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த தட்டு, அப்போ வந்து இதுக்கு மேலே இந்த தட்டு வைக்கும் போது இட்லி வந்து ஒட்டாது, அதுபோல் நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த புது மாடல் போட்டு விட்ருக்காங்க இட்லி குக்கரில், புதுசான மாடல். இந்த சில்வரும் நல்ல சில்வர் பாருங்கள், என்ன கம்பெனின்னு பாருங்கள். இது வந்து எப்படின்னா நம்ம எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு இது வச்சுருக்காங்க, முன்னால் வந்து போட்டது வந்து ஒரு கம்பியில் வந்து மாட்டுற மாதிரி போட்டாங்களே, அது நமக்கு எடுக்கும் போது மேல் தட்டில் உள்ள இட்லி கீழ்த்தட்டில் ஒட்டிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இது சூப்பரான ஸ்டீல் பாருங்கள். இந்த குக்கருடைய மாடலும் நல்லாயிருக்கு, நமக்கு வந்து இட்லி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, எடுக்கவும் வசதியாக இருக்கும். இப்படி ஒரு இட்லி குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 3.5 லிட்டர் ஒரு குக்கர், இந்த பிராண்டு, இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இது மாடல் பாருங்கள் நல்லாயிருக்கு, ஆப்பிள் மாதிரி இருக்குது, ஆப்பிள் சைஸ் மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த மாடல் பாருங்கள் நல்லாயிருக்கு. இது வந்து வள்ளியூர் ஜோதியில் தான் வாங்கணும், நல்லாயிருக்கு. இது வந்து 1000 ரூபா தான், டிஸ்கவுண்ட் போக 800 ரூபா இந்த குக்கர். பிராண்டு வந்து இந்த பிராண்டு, பொங்கலுக்காக வேண்டி டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஜோதி ஃபர்னிச்சரில் பாருங்கள். இதுதான் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நமக்கு இட்லி வந்து எடுக்கவும் வாக்காக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கே இருக்கிறவங்க வள்ளியூரில் வாங்குங்க. நெல்லிக்காய் வந்து இது நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோ வீடியோவில் போட்டிருப்பேன். இது கெட்டு போகாது, பூசணமும் புழுக்காது, பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து இட்லி கொப்பரையில் வந்து 5 நிமிஷம் தண்ணி இல்லாமல் மேல் தட்டில் வச்சு வேக வச்சுக்கிடணும் லைட்டாக. அதுக்கப்புறம் அது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி வந்து முங்குற அளவுக்கு நிரப்பி அதில் உப்பு போட்டு வச்சுக்கிடுங்க. தேவைன்னா பச்சை மிளகாயும் நீங்கள் போடலாம். தினம் காலையில் ஃபுல்லாக வெளியே வைங்க, நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுங்க. இந்த பாருங்கள், 1 மாதம் ஆகிட்டு எப்படி இருக்குது பாருங்கோ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முன்னால் மோரில் வைக்குவோம், மழை காலத்துக்கு அது பூசணம் புழுத்துடும். இப்போ இது அப்படி இல்லை பாருங்கள், தண்ணி மட்டும் தினம் நீங்கள் மாற்றிடணும். தினம் தண்ணி மாற்றுங்க, தண்ணி மாற்றும் போது லைட்டாக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வைங்க. எத்தனை மாதமானாலும் இது கெட்டு போகாது. இது நம்ம ஊறுகாய் மாதிரி செய்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கை மட்டும் போட்டுறாதீங்க, மர ஸ்பூனோ எவசுவர் ஸ்பூனோ போட்டு எடுங்க. இப்போ வந்து கீரை ரெடி ஆகிட்டு இதில் வந்து கட்டிப்பாலில் நம்ம உப்பு போட்டுடணும். கட்டிப்பாலில் நம்ம உப்பு போட்டு தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும், கொதிக்க வைக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ஒரு இப்படி கிளறிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுதான் முருங்கைக்கீரை பால் கறி. இதை வந்து அப்படியே சாதத்தில் ஊற்றி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சத்து இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் என்ன சமையல்னால் முருங்கைக்கீரை பால் கறி. ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன், புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து இதை பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போய் பார்க்குறது சிரமனால திரும்பவும் நான் அதை போட்டு விடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் மீன் வந்து எப்போ கடையிலேருந்து வாங்கினாலும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது வச்சுருந்தா தான் அந்த மீனில் உப்பு புளி நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் சொன்ன பிரகாரம் மசாலா தெரிங்க, மீன் குழம்பு நல்லாயிருக்கும், மட்டன் குழம்பும் நல்லாயிருக்கும். அளவு வந்து ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்க என் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், வெண்டைக்காய் பொரியல். இதுக்கெல்லாம் வந்து நான்ஸ்டிக்குக்கெலாம் வந்து மர அகப்பை போடுங்க, மண் சட்டிக்கு மர அகப்பை போடுங்க.
நம்ம வந்து ஸ்டீல் கரண்டிலாம் போடும் போது பாத்திரம் வந்து கோடு உளுந்துடும், மண்சட்டி வந்து கீறிடும். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.